ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ராமநாத கனபாடிகள்னு பெரியவாளோட பரம பக்தர் ஒருத்தர் இருக்கார் அவரோட மனைவி பேர் தர்மாம்பாள் அவளுக்கு ஒரே பொண்ணு அந்த பொண்ணோட பேர் காமாட்சி ராமநாத கனபாடிகள் வேதங்களை கரைச்சி குடிச்சிருந்தாலும் வைதிகத்தை வயிற்று பழுப்புக்காக பண்ணலை உபன்யாசம் பண்ணுறதுல ரொம்ப கெட்டிக்காரர் அதுக்கு இவ்வளோ பணம் வேணும் அவ்வளோ பணம் வேணும்னுலாம் கேட்கவே மாட்டார் அவளாக பார்த்து என்ன கொடுத்தாலும் அந்த சன்மான தொகையை மட்டும் சந்தோஷமாக வாங்கிப்பார் அந்த குடும்பத்தில் எல்லாருக்கும் காஞ்சி மகாஸ்வாமிகள் கிட்டே ரொம்ப விஸ்வாசமும் பக்தியும் இருக்குது இருபத்தி ரெண்டு வயசான அவளோட மகள் காமாட்சிக்கு திடீர்னு ஒரு மாசத்துல கல்யாணம்னு நிச்சயம் ஆயிடுத்து மணமகன் ஒரு கிராமத்தில் பள்ளி ஆசிரியர் தர்மாம்பாள் தன் கணவர் கிட்டே கேட்குறா பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுத்து கையில் எவ்வளோ பணம் சேர்த்து வச்சுருக்கேன் கணவாளிகள் பவ்யமா தர்மு உனக்கு தெரியாதா என்ன இது வரைக்கும் அப்படி இப்படின்னு ஐயாயிரம் ரூபா சேர்த்து வச்சிருக்கேன் சிக்கனமாக கல்யாணத்தை நடத்தினா இது போருமே அப்படின்னு சொல்ல தர்மாம்பாளுக்கு கோபம் வந்துடுது அஞ்சாயிரத்தை வச்சுட்டு என்னத்தை பண்ண முடியும் நகை நட்டு சீசனத்தி புடவை துணிமணி வாங்கி சாப்பாடு போட்டு எப்படி கல்யாணத்தை பண்ண முடியும் இன்னும் பதினஞ்சாயிரம் ரூபா கண்டிப்பாக வேணும் ஏற்பாடு பண்ணுங்கோ அப்படின்னு தர்மாம்பாள் சொல்லிட்டு போயிட்டா இடிஞ்சு போய் நின்றார் ராமநாத கனபாடிகள் உடனே தர்மாம்பாள் ஒரு வழி இருக்குது சொல்கிறேன் கேளுங்கோ கல்யாண பத்திரிக்கையை கையில் எடுத்துக்கோங்கோ கொஞ்சம் பழங்களை வாங்கிட்டு நேராக காஞ்சிபுரம் போங்கோ அங்கே ஸ்ரீமடத்துக்கு போய் ஒரு தட்டில் பழங்களை வச்சு கல்யாண பத்திரிக்கையையும் வச்சு மகாபெரிவாளுக்கு நமஸ்காரம் பண்ணி விஷயத்த சொல்லுங்கோ பதினஞ்சாயிரம் பண ஒத்தாசை கேளுங்கோ உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டா பெரியவா அப்படின்னா நம்பிக்கையோட அவ்வளவுதான் ராமநாத கனபாடிகளுக்கு கட்டு கடங்காமல் கோபம் வந்துடுது என்ன சொன்ன பெரியவாளை பார்த்து பணம் கேட்குறதாவது என்ன வார்த்தை பேசுகிற அப்படின்னு கனபாடிகள் முடிக்கிறதுக்குள்ள ஏன் என்ன தப்பு பெரியவா நமக்கெல்லாம் குரு தானே குரு கிட்டே போய் யாசகம் கேட்டால் என்ன தப்பு என்ன பேசுகிற தர்மு அவர் ஜெகத்குரு கிட்ட நாம் ஞானத்தை தான் யாசிக்கலாமே தவிர பணத்தை யாசிக்கப்படாது அப்படின்னு சொல்லி பார்த்தார் கனபாடிகள் பயன் இல்லை அடுத்த நாள் தன்னோட துணிமணிகள் சகிதம் காஞ்சிபுரத்துக்கு புறப்பட்டார் கனபாடிகள் ஸ்ரீமடத்தில் அன்னைக்கு மகா தரிசனம் பண்ண ஏக கூட்டம் ஒரு மூங்கில் தட்டில் பழம் பத்திரிக்கையோட வரிசையில் நின்று இருந்தார் எல்லாரோட கைகள்லேயும் பழத்தோட கூடிய மூங்கில் தட்டுகள் பெரியவா உட்கார்ந்திருந்த இடத்துக்கிட்ட கனபாடிகள் வரதுக்குள்ள அவர் கையில் இருந்த பழத்தட்டை ஒருத்தர் வலுக்கட்டாயமாக வாங்கி பத்தோட பதினொன்னாக தள்ளி வச்சுட்டார் இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத கனபாடிகள் ஐயா அந்த தட்டில் என் பொண்ணோட கல்யாண பத்திரிக்கை வச்சுருக்கேன் கிட்ட சமர்ப்பித்து ஆசிர்வாதம் வாங்கணும் அதை இப்படி கொடுங்கோ அப்படின்னு சொல்லி பார்த்தார் ஆனால் அது யார் காதலையும் விழலை அதுக்குள்ளே மகா சுவாமிகள் கனபாடிகளை பார்த்துட்டார் சுவாமிகள் ரொம்ப சந்தோஷத்தோட அடேடே நம்ம கரூர் ராமநாத கனபாடிகளா வரணும் வரணும் ஸ்ரீரங்கத்தில் எல்லாரும் சௌக்கியமா க்ஷேமம்மா உபன்யாசமெல்லாம் நன்னா போயின்னு இருக்கா அப்படின்னு விசாரிச்சுட்டே போனார் எல்லாம் பெரியவா அனுகிரகத்தில் நன்னா நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணினார் உடனே சுவாமிகள் சிரிச்சுண்டு ஆற்றுல பேர் என்ன தர்மாம்பாள் தானே சௌக்கியமாக இருக்காளா உன் மாமனார் வைத்திய பரமேஸ்வர கணபாடிகள் அவரோட அப்பா சுப்பிரமணிய கணபாடிகள் என்ன நான் சொல்கிற பேரெல்லாம் சரிதானே அப்படின்னு கேட்டு முடிக்கிறதுக்குள்ள ராமநாத கனபாடிகள் எல்லாமே சரிதான் பெரியவா என் ஆம்பளையா தர்மு தான் பெரியவாளை பார்த்துட்டு வர சொன்னான்னு குளறினார் அப்போ நீயா வரலியா அப்படி இல்லை பெரியவா பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கு தர்மு தான் பெரியவாளை தரிசனம் பண்ணிவிட்டு பத்திரிக்கையை சமர்ப்பிச்சிட்டு அப்படின்னு கனபாடிகள் முடிக்கிறதுக்குள்ளே ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பா அப்படின்னு பெரியவா பூர்த்தி பண்ணினார் பதினஞ்சாயிரம் ரூபாய் விஷயத்தை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு புரியாமல் குழம்பினார் கனபாடிகள் இந்த நிலையில் பெரியவா உனக்கு ஒரு அசைன்மெண்ட் வச்சுருக்கேன் நடத்தி கொடுப்பியான்னு கேட்டார் அசைன்மெண்ட்டுன்னா செஞ்சு முடிக்க வேண்டிய ஒரு விஷயம்னு அர்த்தம் எனக்காக நீ பண்ணுவியா பெரியவா திடீர்னு இப்படி கேட்டதும் வந்த விஷயத்தை விட்டுட்டார் கனபாடிகள் ரொம்ப சந்தோஷமாக சொல்லுங்க பெரியவா காத்துன்னு இருக்கேன் அப்படின்னார் உடனே பெரியவா உனக்கு வேறு என்ன அசைன்மெண்ட் கொடுக்க போகிறேன் உபன்யாசம் பண்ணுறது தான் திருநெல்வேலி கடையநல்லூர் பக்கத்தில் ஒரு அக்ரஹாரம் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கான் பசுமாடெல்லாம் ஊரில் காரணமே இல்லாமல் செத்து போய்டுறதான் கேரள நம்பூதிரிக்கிட்ட பிரச்சனை பார்த்ததில் பெருமாள் கோவிலில் பாகவத உபன்யாசம் பண்ண சொன்னாலாம் ரெண்டு நாள் முன்னாடி அந்த ஊர் பெருமாள் கோவில் பட்டாச்சாரியார் இங்கே வந்தார் விஷயத்த சொல்லிட்டு நீங்கள் தான் சுவாமி பாகவத உபன்யாசம் பண்ண ஒருத்தரை அனுப்பி வச்சு உபகாரம் பண்ணணும்னு பொறுப்பை என் தலையில் கட்டிட்டு போயிட்டார் நீ எனக்காக அங்கே போய் அதை பூர்த்தி பண்ணிட்டு வரணும் மற்ற எல்லாம் மடத்து மேனேஜருக்கு தெரியும் கேட்டுக்கோ செலவுக்கு மடத்தில் பணம் வாங்கிக்கோ இன்னைக்கு ராத்திரியே விழுப்புரத்தில் ரயில் ஏறிடு சம்பாவனை அவாளே பார்த்து பண்ணுவா போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பக்தர்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டார் அன்றைக்கி ராத்திரி விழுப்புரத்தில் ரயில் ஏறிய கனபாடிகள் அடுத்த நாள் மத்தியானம் திருநெல்வேலி ஜங்ஷனில் இறங்கினார் பெருமாள் கோவில் பட்டர் ஸ்டேஷனுக்கே வந்து கனபாடிகளை அழைச்சிட்டு போனார் ஊருக்கு கொஞ்சம் தூரத்தில் இருந்தது அந்த வரதராஜ பெருமாள் கோவில் கோவில் பட்டர் இவரை தன்னோட வீட்டிலேயே தங்க வச்சின்றார் ஊர் அக்ரஹாரத்துலேருந்து ஒரு ஈ காக்கா கூட கனபாடிகளை வந்து பார்க்கல உபன்யாசத்தின் போது எல்லாரும் வருவான்னு அவரே தன்னை தானே சமாதானப்படுத்தினார் சாயங்கால நேரம் வரதராஜ பெருமாள் சந்நிதி முன்னாடி உட்காந்துட்டு பாகவத உபன்யாசத்தை காஞ்சி பெரியவாளை மனசில் நினைச்சுண்டு ஆரம்பித்தார் கனபாடிகள் எதிர ஸ்ரீ வரதராஜ பெருமாள் பெருமாள் கோவில் பட்டர் கோவில் மெய்க்காவலர் இவ்வளவு பேர் தான் உபன்யாசம் முடிஞ்சதும் ஏன் ஊர்க்காரா யாருமே வரலை அப்படின்னு பட்டர் கிட்ட கவலையோடு கேட்டார் கனபாடிகள் அதுக்கு பட்டர் ஒரு வாரமாக இந்த ஊர் ரெண்டு பட்டு கிடக்கு இந்த கோவிலுக்கு யார் தர்மகர்த்தாவாக வருதுங்கிறதுல ரெண்டு பங்காளிகளுக்குள்ள சண்டை அதை முடிவு கட்டின்ட்டு தான் கோவிலுக்குள்ளேயே நுழைவோம்னு சொல்லிட்டா உபன்யாசத்துக்கு நீங்கள் வந்திருக்கிற சமயத்தில் ஊர் இப்படி ஆயிருக்கேன்னு ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு கனபாடிகள் கையை கண் கலங்கினார் பட்டரும் மெய்க்காவலரும் பெருமாளும் மாத்திரம் கேட்க பாகவத உபன்யாசத்தை ஏழாவது நாள் பூர்த்தி பண்ணினார் ராமநாத கனபாடிகள் பட்டாச்சாரியார் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணி பிரசாத தட்டில் பழங்களோட முப்பது ரூபாயை வச்சார் மெய்காவலர் தன்னோட இருந்து கொஞ்சம் சில்லறையை எடுத்து அந்த தட்டில் போட்டார் பட்டர் சுவாமிகள் ஒரு மந்திரத்தை சொல்லி சம்பாவனை தட்ட கனபாடிகள் கிட்ட கொடுத்து ஏதோ இந்த சந்தர்ப்பம் இது மாதிரி ஆகிடுத்து மன்னிக்கணும் ரொம்ப நல்லா ஏழு நாளும் பாகவத கதை சொன்னேன் எத்தனை ரூபா வேணும்னாலும் சம்பாவனை பண்ணலாம் பொறுத்துக்கணும் டிக்கெட் வாங்கி ரயில் ஏற்றி விட்டுடுறேன் அப்படின்னு கண்களில் நீர்மல்க உருகின்றே சொன்னார் திருநெல்வேலி ஜங்ஷனில் பட்டரும் மெய்க்காவலருமா வந்து ரயில் ஏற்றி வழி அனுப்பினார் விழுப்புரத்துக்கு ரயில் ஏறி காஞ்சிபுரம் வந்து சேர்ந்தார் கனபாடிகள் அன்னைக்கும் மடத்துல பரமாச்சாரியாரை தரிசிக்கிறதுக்கு ஏக கூட்டம் எல்லாரும் நகர்ற வரைக்கும் காத்துட்டு இருந்தார் கனபாடிகள் வா ராமநாதா உபன்யாசம் முடிச்சுட்டு இப்போதான் வரையா பேஷ் பேஷ் உபன்யாசத்துக்கு நல்ல கூட்டமோ சுற்று வட்டாரமே திரண்டு வந்ததோ அப்படின்னு உற்சாகமாக கேட்டார் சுவாமிகள் கனபாடிகளோட கண்களில் நீர் முட்டித்து தழு தழுக்கிற குரலில் பெரிவாக்கிட்ட இல்ல பெரியவா அப்படியெல்லாம் கூட்டம் வரல அந்த ஊர்ல ரெண்டு கோஷ்டிகளுக்குள்ள ஏதோ பிரச்சனையா அதனால கோவில் பக்கம் ஏழு நாள் யாருமே வரல அப்படின்னு ஆதங்கப்பட்டார் கனபாடிகள் சரி அப்படின்னா எத்தனை பேர் தான் கதை கேட்க வந்தா ரெண்டே ரெண்டு பேர் தான் பெரியவா அதான் வருத்தமா இருக்கு உடனே பெரியவா இதுக்காக எல்லாம் கண் கலங்கப்படாது யார் அந்த ரெண்டு பாக்கியசாலிகள் சொல்லேன் கேப்போம் அப்படின்னார் வெளி மனுஷா யாரும் இல்ல பெரியவா ஒன்று அந்த கோவிலோட பட்டர் இன்னொன்று அந்த கோவில் மெய்க்காவலர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சுவாமிகள் கலகலான்னு வாய் விட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டார் ராமநாதா நீ ரொம்ப பெரிய பாகியசாலிடா தேரில் உட்கார்ந்து கிருஷ்ணன் சொன்ன கீதோபதேசத்தை அர்ஜுனன் ஒத்தந்தான் கேட்டான் உனக்கு பாரு ரெண்டு பேர் கேட்டிருக்கா கிருஷ்ணனை விட நீ பரம பாகியசாலி அப்படின்னு பெரியவா சொன்னதும் கனபாடிகளுக்கும் சிரிப்பு வந்துடுது அப்படின்னா பெரிய சம்பாவனை எதுவும் கிடைச்சிருக்க வாய்ப்பில்லை இல்லையா அப்படின்னார் பெரியவா அந்த பட்டர் ஒரு முப்பது ரூபாயும் மெய்க்காவலர் ஒரு ரெண்டே கால் ரூபாயும் சேர்த்து மொத்தம் முப்பத்தி ரெண்டே கால் ரூபாய் கிடைச்சிது பெரியவா அப்படின்னார் ராமநாதா நான் சொன்னதுக்காக நீ அங்கே போயிட்டு வந்த உன்னோட வேத புலமைக்கு நிறைய பண்ணணும் இந்த சந்தர்ப்பம் இப்படி ஆயிடுத்து அப்படின்னு சொல்லி காரியஸ்தர கூப்பிட்டார் அவர்கிட்ட கனபாடிகளுக்கு சால்வை போத்தி ஆயிரம் ரூபாயை பழத்தட்டில் வச்சு கொடுக்க சொன்னார் இதை சந்தோஷமாக ஏற்றுட்டு புறப்படு நீயும் உன் குடும்பமும் பரம சௌக்கியமாக இருப்பேள் அப்படின்னு உத்தரவும் கொடுத்துட்டார் சுவாமிகள் கண்களில் நீர்மல்க பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணி எழுந்த கனபாடிகளுக்கு தான் சுவாமிகளை பார்க்க எதுக்காக வந்தோங்கிற விஷயம் அப்போதான் ஞாபகத்துக்கு வந்தது பெரியவா கிட்ட ஒரு பிரார்த்தனை பொண்ணு கல்யாணம் நல்லபடி நடக்கணும் அதுக்கு அப்படின்னு அவர் தயங்கினார் என்னோட ஆசீர்வாதம் பூரணமாக உண்டு விவாகத்தை சந்திரமௌலீஸ்வரர் ஜாம் ஜாம்னு நடத்தி வைப்பார் ஜாக்கிரதையாக ஊருக்கு போயிட்டு வா அப்படின்னு விடை கொடுத்தார் பரமாச்சாரியார் பதினஞ்சாயிரம் ரூபாய் இல்லாமல் வெறுங்கையோடு வீட்டுக்கு பொரித்து மனைவி தன்னை எப்படி வரவேற்பாளோங்கிற பயத்தோடு வீட்டு வாசப்படியை முதித்தார் கனபாடிகள் இருங்கோ இருங்கோ இதோ வந்துட்டேன் அப்படின்னு உள்ளே இருந்து மனைவி தர்மாம்பாள் சந்தோஷமாக குரல் கொடுத்தா வாசலுக்கு வந்து கனபாடிகள் காலெலம்ப சொம்பில் தண்ணி கொடுத்தா உள்ள கூட்டிட்டு போய் காஃபி கொடுத்து ராஜ உபஜாரம் பண்ணிட்டு இங்கே பூஜை ரூமுக்கு செத்தை வந்து பாருங்கோ அப்படின்னு கனபாடிகளை அழைச்சிட்டு போனா பூஜை ரூமுக்கு போனார் கனபாடிகள் அங்கே சாமிக்கு முன்னாடி ஒரு பெரிய மூங்கல் தட்டில் பழ வகைகளோட புடவை வேஷ்டி ரெண்டு திருமாங்கல்யம் மஞ்சள் குங்குமம் புஷ்பம் இதோட ஒரு ரூபா நோட்டு கட்டும் இருந்தது தர்ம இதெல்லாம் அப்படின்னு அவர் முடிக்கிறதுக்குள்ள காஞ்சிபுரத்துலேருந்து பெரியவா கொடுத்துட்டு வர சொன்னதா இன்னைக்கு காத்தால் மடத்தை சேர்ந்த ரெண்டு பேர் கொண்டு வந்து வச்சுட்டு போகிறா எதுக்குன்னு நானும் கேட்டேன் உங்க ஆற்று பொண்ணு கல்யாணத்துக்காக தான் பெரியவா சேர்ப்பிச்சிட்டு வர சொன்னான்னு சொன்னான் கணபாடிகளோட கண்களில் இப்போவும் கண்ணீர் வழிஞ்சுது பெரியவாளோட கருணையே கருணை நான் வாயை திறந்து ஒன்றுமே கேட்கலை அப்படி இருந்தோ அந்த தெய்வம் இப்படியெல்லாம் அனுப்பியிருக்கு பாரு அப்படின்னு நான் தழு தழிக்க அந்த கட்டில் எவ்வளோ ரூபாய் இருக்குன்னு எண்ணினியோ அப்படின்னார் நான் எண்ணி பார்க்கலையே அப்படின்னா அவர் மனைவி கீழே உட்காந்து எண்ணி பார்க்குறார் ரொம்ப சரியாக பதினஞ்சாயிரம் ரூபாய் இருந்தது அந்த நிமிஷம் அவருக்கு கிருஷ்ணரை பார்க்க போன ஞாபகம் ஞாபகம்தான் வந்தது ராமநாத கனபாடிகள் தன் மனசரியாக பெரியவா கிட்ட நேரடியாக பணம் கேட்கல மனைவி சொன்னாலேங்கிறதுக்காக தான் போயிருக்கார் அவர் மனசு அறிஞ்சு பெரியவா கனபாடிகள் அதை பற்றி பேச விடாமையே இருந்திருக்கார் அவருக்கு வேணுங்கிறதையும் செஞ்சுட்டார் மகாபெரிபா வாழ்கிற காலத்தில் நாம்ளும் வாழ்ந்துட்ருக்கோங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஸ்ரீ மகாபெரிபா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர